நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பவர் லூம் ஒயரிங் பண்ணிட்டுருக்கிறான் சூல்ஜர் தறி. ஏர் கூலர் ஃபிட் பண்ணோன்னு ரெண்டு ஏர் கூலர் மாட்டுது இப்போதைக்கு. அதுக்கு வந்து அவங்க செவ்ரோல்ஸ் பண்ணி ஏர் கூலர் ஃபிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம ஒயரிங் பண்ணோன்னு 3 பேஸு வெளியில் வந்து ஏர் கூலர் ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸ்டாண்டு போட்டு இப்போதைக்கு 2 ஏர் கூலர் மட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வாட்டர் லைனில் செய்யணும். இது எக்ஸாஸ்ட் ஃபேனு. இந்த மோட்டர் வந்து 2 HP 3 பேஸு. இதுக்கு ஸ்டார்டர் மாட்டி கனெக்ஷன் பண்ணணும். இந்த ஹோல்ஸ் வழியாக தான் ஸ்டார்டர்லேருந்து ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு கனெக்ஷன் பண்ணணும். இந்த 2 ஏர் கூலருக்குமே வாட்டர் லைன் போடணும். மோட்டர் வச்சு இன்புட்டு கொடுத்து அவுட்டு பைப் எடுத்து ஒரு சிண்டெக்ஸ் டேங்கில் விழுகிற மாதிரி செட் பண்ணணும். உள்ள ஒயரிங் பண்ணுறக்கு மெயின் லைன் எடுத்துகிட்டு வர்றக்கு காண்டிக் பைப்பில் ஒயர் போடுறக்கு லெவல் டியூப் கட்டி நூல் அடிச்சிட்ருக்குறோம். நீளம் போட்டுருக்குறோம். இந்த குடோனில் ஏற்கனவே ஒயரிங் பண்ணது சூல்ஜர் ரூம் எம்சிபி மாட்டினது வீடியோவில் சேனலில் இருக்குது. இப்போ காண்டிட் பைப்பில் ஒயரிங் பண்ணிட்டோம். 3 பேஸு 4 ஸ்கொயர் mm ஒயர் போட்டிருக்குறோம் 2 இடத்துல. ஸ்டார்டர் எம்சிபி மாட்டுறக்கு மீட்டர் பகலை 2.5 சைஸு. அந்த பகலை வந்து பைப் வர இடத்துலலாம் கட் பண்ணிட்டோம். டி போல்ட்டு மாட்டி அதுக்கு பகலையில் வந்து ஹோல்ஸ் பண்ணிகிட்ருக்குறேன். இந்த ஸ்டார்டர் எம்சிபி பாக்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணோன்னு. இது டிஓஎல் ஸ்டார்டர், எல்என்டி கம்பெனி, 2 HP வாங்கியிருக்கிறான். அதுக்கு ஒரு எம்சிபி. இந்த மொத்தம் 2 பகலை. எல்என்டி எம்சிபி 10 ஆம்ப்ஸு 3 போலு. ஸ்டார்டரில் ஹோல்ஸ் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிகிட்ருக்குறான். எல்லாம் ஹோல்ஸ் பண்ணியுமே மார்க்கெட் போல்ட் போட்டு டைட் பண்ணிகிட்ருக்குறா. மொத்தம் 2 பகலை. இதில் வந்து ஒரு ஸ்டார்ட்ரு, ஒரு எம்சிபி பாக்ஸு. இது கிரவுண்ட் எர்த்து எம்சிபி பாக்ஸ்லேயும் ஸ்டார்டர்லேயும் கொடுக்குறக்கு லெக்கு போட்டு லெக் அடித்து டைட் பண்ணி அந்த ஸ்க்ரூவில் வச்சு டைட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்டரில் வந்து மேலே வந்து 3 பேஸ் இன்புட்டு, அந்த கீழே ஃபஸ்ட்டு 3 அவுட்டு. அந்த ரிலேயில் வந்து ஆம்ப்ஸு நம்ம எவ்வளோ எடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் எர்த் ஒயரை வந்து எம்சி பாக்ஸ்லேயுமே ஸ்டார்டர்லேயுமே கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்குறான். இனி ஒயரிங் கனெக்ஷன் போடணும். எம்சிபிலேருந்து மேல் சைடு அவுட் எடுத்து ஸ்டார்டரில் மேல் சைடு இன்புட் கொடுக்கணும். இன்னொரு பகலையில் வந்து 2 ஸ்டார்டர் வரும். ஒன்று ஏர் கூலர் ஃபேனுக்கு, இன்னொன்று ஒரு சிங்கிள் பேஸ் மோட்டர் வைக்கணும், வாட்டர் பம்ப்பு அதுக்கு வைக்கணும். இது ஒரு 1st ஏர் கூலர் கட்டை மட்டும். இது கனெக்ஷன் பண்ணிட்டா கீழே வந்து இன்புட்டு 3 பேஸு, மேலே அவுட்டு ஸ்டார்டரில் 3 பேஸ் இன்னு கொடுத்து அவுட் ஒயர் எடுத்துகிட்டு போய் 3 பேஸு ஏர் கூலரில் கனெக்ஷன் பண்ணியாச்சு. கிரவுண்டு எர்த்துமே எல்லாமே போட்டாச்சு. இது வந்து இன்னொரு பகலையில் அடுத்த ஏர் கூலரு. இந்த பகலையில் வந்து 2 ஸ்டார்டர் வரும். இதில் வந்து 1 ஸ்டார்டரு சிங்கிள் பேஸாக கன்வெர்ட் பண்ணுறா. அதுக்கு நோவால்டு காயில் வந்து 4 பார்ட்டியில் வந்துருந்தது, நாங்கள் 220க்கு மாற்றிட்டோம். 100 பேஸ் கொடுத்தோம்னா ஒர்க் ஆகுங்க. 220 வோல்ட்டு நோவால்ட் கையில் மாற்றிட்டோம். இந்த ஸ்டார்டரில் வந்து 100 பேஸு 2 மட்டும் கொடுத்தா போது அவுட் எடுத்துக்கலாம். நாளைக்கு மோட்டர் 3 பேஸாக மாற்றும் போது நம்ம 3 பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் இந்த ஸ்டார்டர் போட்டிருக்குது. இப்போ நோவால்ட் கையில் மாற்றியாச்சு, அதை ஃபிட் பண்ணிக்கலாம்.
இன்னொரு ஸ்டார்டரில் 3 ஃபேஸ் தான், ஏர் கூலருக்கு அப்படியே போயிடு. இது வாட்டர் பம்புக்கு மட்டும் வெளியில். இங்கே வந்து 3 போல் எம்சிபி வந்து ஏர் கூலர் ஃபேனுக்கு, சிங்கிள் போல் வந்து தண்ணி மோட்டருக்கு 6 ஆம்ஸ் போட்டிருக்கிறான். இதில் பார்த்தீங்கன்னா 100 பேஸ் அவுட் எடுத்துருக்குறான். ப்ளூ கலர் பேஸு, பிளாக் 100, சென்டரில் ஒரு ஒன்றும் இல்லை. இது சிங்கிள் பேஸ்க்கு ஒர்க் ஆகு. இது வந்து 3 ஃபேஸ்க்கு. இது 440 நோவல்டு கையில். இன்னொரு ஏர் கூலர் கிட்ட இந்த பகலை மாட்டியிருக்கிறான். இப்போதைக்கு 2. இப்போ கனெக்ஷன் கொடுத்துட்டா ரன் பண்ணி பார்த்துட்ருக்குறான். கூலிங் ஆகுது. இந்த 2 ஏர் கூலருக்குமே இப்போ டெம்பரவரியாக வந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்குறான். அது மோட்டர் மாட்டி ப்ளம்பிங் ஒர்க் பண்ணி ஃப்ளோட் வால்வ் மாட்டோன்னு அந்த வீடியோ தனியாக போடுறான். இந்த ஏர் கூலர் வேலை, ஒயரிங் வேலை முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.